ஒரு தேவனுடைய வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:4. ஏசாயா 60:4. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த 3 முதல் நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் தயவாய் எங்களோட பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. இது இங்கே மட்டுமல்ல, ஆண்டவரே, மற்ற யூடியூப் மூலமாயும் பார்க்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தை இந்த காலை வழியிலே எங்களுக்கு அனுப்பினோ, அந்த வார்த்தை நிறைவேறட்டும். அடியார்களை மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்துகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். இந்த காலை வழியிலே உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த ஒரே ஒரு வார்த்தை, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்படிக்கு கத்திருந்த 3 நமக்கு சொல்கிறார். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தத்தை ஒரு விசை கூட நினைவு கூறுவோமானால், என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு என்று சொன்னார். ஆனால் இந்த 3 கத்த நம்மை பார்த்து சொல்கிற காரியம், உன் கண்களை ஏறெடுத்து பார். கத்தர் தீர்க்கதரிசியாகி ஏசையாவை பார்த்து சொல்கிறார், ஏசையாவே உன் கண்களை ஏறெடுத்து பார். காரணம் என்ன தெரியுமா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, இது உன்னுடைய காலமாக இருக்கிறது. எதற்கு? பிரகாசிக்கத்தக்கதான காலம் இதோ வந்துவிட்டது. இனி மௌனமாயிருக்க வேண்டிய காலம் அல்ல. ஆயினால் தன் முதல் வசனத்தில் சொல்கிறார், எழும்பி என்ன செய், பிரகாசி. ஏன்? உன் ஒளி என்ன செய்தது, வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்ன செய்திருக்கிறது, உதித்தது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க. உன்னுடைய ஒளி வந்திருக்கிறபடியினாலே, உன்னுடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறபடியினாலே, நீ செய்ய வேண்டிய காரியம் எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசிக்கிற வேளையிலே நீ கண்களை ஏறெடுத்து என்ன செய், பார். இந்த காலையில் 3 காரியங்களை உங்களோடு கூட நான் வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். 1, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம், ப்ராஸ்பரிட்டி. 2, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். 3, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற காரியம் அங்கே அற்புதம், பிளண்டி. கர்த்தர் நமக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்களை இந்த காலை வழியில் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். வாசிப்போம் அதற்கு ஆதாரமான சில வசனங்களை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:14 நான் வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் என்ன செய், நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும்
என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். கர்த்தர் வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அவர் ஊரின் கல்தேயர் தேசத்திலிருந்து விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டிருந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். அவனை அழைத்து வந்த தேவன் அவனுக்கு சொன்னதான வாக்கு தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் இந்த வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. ஆபிராம் வாக்குத்தத்தை விசுவாசித்து கொண்டு தான் புறப்பட்டு போனான் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. இந்த 13 அதிகாரத்திலே நான் வரும்போது ஆபிரகாம் தனியாய் வரவில்லை, அவனுடைய சகோதரன் குமாரன் ஆகிய லோத்தையும் என்ன செய்தான், அழைத்து கொண்டு அந்த கல்தேய தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ரெண்டு பேருக்கும் திரளான ஆஸ்திகள் இருந்தது. ஆடு மாடுகள் ஏராளம் காணப்பட்டது. இருவரும் ஒருமித்து ஒரு இடத்துல குடியிருக்க கூடாமற் போயிட்டு வேதம் சொல்கிறது. ஆகையால் ஆபிரகாமுடைய மந்தமேய்ப்பருக்கும் எல்லோத்துடைய மந்தமேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் தன் சகோதரனாய் லோத்தை கூப்பிட்டு சொல்கிறான், நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஒரு அருமையான காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். பிரச்சனை வரும்போது பிரச்சனையை எப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றாய் அறிந்த ஒரு மனுஷன்தான் ஆபிராம். நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நாம் யாராயிருக்கிறோம், சகோதரர். அவன் முதலாவது ஆபிரகாம் சொல்லுகிற காரியம், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ எங்கே போகிறாயோ அதற்கு எதிர்த்திசையிலே நான் என்ன செய்து விடுகிறேன், போய்விடுகிறேன். ஆகிய முதலாவது நீ போகிற திசையை என்ன செய், நீயே தீர்மானித்துக்கொள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து கிழக்கு பக்கமாய் பார்க்கிறான். அது ஏதேன் தோட்டத்தை போல செழிப்புள்ளதாக இருந்தது. ஆகையால் அதை தெரிந்து கொண்டு ஆபிராமை விட்டு புறப்பட்டு பிரிந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்புதான் கர்த்தர் ஆபிராமை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அந்த 14 பாருங்கள், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை என்ன செய்து, நன்றாய் கவனிக்க வேண்டும். அநேக சமயத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற காரியம் என்ன, வாக்குவாதங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லாத காரியம் எதையோ நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவைகளை நம்மை விட்டு நீக்கும் பட்சத்தில் தான் தேவன் நம்மிடத்தில் பேசவும் முடியும், நம்மை ஆசீர்வதிக்கவும் முடியும். நம்முடைய சுய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆபிராம் லோத்தை விட்டு பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிராமை பார்த்து சொல்கிறார், ஆபிராமே நீ கண்களை ஏறெடுத்து என்ன செய், பார். இங்கே ஒட்டுமொத்தமாய் சொல்லவில்லை, 4 திசையும் பார் என்று சொல்லி, உன் கண்களை ஏறெடுத்து எந்த பக்கம் பார்க்கிறாயோ அந்த இடத்தை பார் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லும் போது சொல்கிறார், வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் என்ன செய், நோக்கி பார். நீ நோக்கி பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு என்ன செய்வேன், உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். முதலாவது காரியம், கர்த்தர் சொல்லுகிறபடி நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும்.
தாவீது சொல்லுகிறானே, எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும். அவர்தான் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர்தான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கர்த்தர் சொன்னார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் எந்ததிக்கும் சுதந்திரமாக இருக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். இன்றைக்கு நம்முடைய கண்கள் கர்த்தர் சொல்லுகிற திசையை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். எங்கே பார்க்க வேண்டும், என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்கிறாரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று மாத்திரமல்ல, என்னை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:16-17 ரெண்டு ராஜாக்கள் 6:16-17 அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை என்ன செய்யும், திறந்தரிடும். இப்பொழுது எலிசா தீர்க்க தரிசிக்கு ஒரு பெரிய அபத்தம் வந்திருக்கிறது. காரணம் என்ன, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து வருவான். அப்பொழுதெல்லாம் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை எச்சரித்து, அவன் இவ்விடத்திற்கு வருகிறான், நீ அங்கே போக வேண்டாம் என்று எச்சரிப்பான். இது மிகவும் ஒரு கலக்கத்தை சீரியாவின் ராஜாவுக்கு ஏற்படுத்தியது. அவன் தன்னுடைய மனுஷரை பார்த்து ஒரு கேட்ட ஒரு கேள்வி, நமக்குள்ளே யாரோ ஒருவன் ஒற்றன் அல்லது உளவாளி இருக்கிறான், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நாம் யுத்தத்திற்கு போகிற செய்தியை என்ன செய்கிறானே, சொல்லிவிடுகிறானே என்று சொல்லி அவன் குழம்பினான். அப்பொழுதுதான் அவனுடைய மனுஷரில் ஒருவன் சொல்கிறான், ராஜாவே, நீருமுடைய பள்ளி அறையிலே பேசுகிற காரியங்களையும் ராஜாவுக்கு தெரிவிக்க இஸ்ரவேலின் ராஜாவின் சமூகத்தில் ஒரு மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் எலிசா, அவன் தீர்க்கதரிசி. நீர் எதை பேசினாலும் சரி, ரகசியமாய் பள்ளி அறைக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தாலும் அதுவும் அவனுக்கு தெரியும். அப்படியானால் அவனை பிடித்து கொண்டு வருவோம் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய், எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் சேனைகளை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான். அவன் இருந்த அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், 14:14. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் எங்கே இருக்கிறான் என்று விசாரித்தான். தோத்தானிலே இருக்கிறான் என்று சொன்னபோது அவன் தன் இராணுவத்தை அனுப்புகிறான். எத்தனை பேரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு, ஒரே ஒரு மனுஷனை பிடித்து கொண்டு வருவதற்கு. நல்ல கவனிக்கணும், வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் எங்கே இருக்கிறான் பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் சொல்லப்பட்டது 13:3. அப்பொழுது அவன் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் என்ன செய்தான். எவ்வளவு வேடிக்கையான ஒரு காரியம், ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பிடிப்பதற்கு இத்தனை சேனை அனுப்புகிறான். அப்படின்னா அவன் எவ்வளவு முட்டாள் ராஜாவாக இருப்பான்.
நன்றாய் கவனிக்கிறந்த காலை வேளையில் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட சேனை அந்த பட்டணத்தை இரவு முழுவதும் சுற்றி வளைந்து கொண்டது. வேலைக்காரன் காலையிலே பார்த்தான், ரதங்கள் குதிரைகள் இராணுவ வீரர் எல்லாரும் நெருங்கி நிற்கிறார்கள். ஐயோ என் ஆண்டவனே, அபத்தம் வந்துவிட்டது என்று சொல்கிறான். எலிசா ஒன்றும் பேசவில்லை. அவன் சாந்தமாய் சொல்கிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். என்னையா நீர் வேடிக்கை சொல்கிறீரே? பட்டாள நம்மை சூழ்ந்திருக்கிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறீரே என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தரிடத்தில் எலிசா விண்ணப்பம் செய்கிறான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு அவன் கண்களை என்ன செய்யும், திறந்துள்ளோம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது என்று வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பாருங்கள் அங்கே 17வது வசனம். திறந்திருடும் என்றான், கண்களை திறந்தார். இது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் பார்த்தபோது மலை முழுவதும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் காணப்பட்டது. இந்த காலை வெளியில் ஒன்று சொல்கிறேன், ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் கத்தர் கருத்துள்ளவராய் காணப்படுவாரானால் பாதுகாப்புக்கு. தம்முடைய பிள்ளைகளை ஒரு மனுஷனும் தொடாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பை அன்றைக்கு அனுப்பியிருப்பாரானால் இன்றைக்கும் அதே தேவன் தான் நம்மை பாதுகாக்க எப்படிப்பட்டவர், வல்லவராய் காணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கத்தர் கருத்துள்ளவர். நாம் நினைக்கிறோம், எனக்கு கத்தர் பாதுகாப்பருள்வாரா, என்னை பாதுகாப்பாரா, நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு ஜனங்கள் கூட்டமாய் வருகிறார்களே, இவளுக்கு விரோதமாய் நான் நிற்கக்கூடுமோ? நாம் விரோதமாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சேனைகளை அனுப்பி ஒரு தனி மனுஷனை பாதுகாக்க கூடுமானால் நமக்கும் கத்தர் எவ்வளவாய் செய்ய வல்லவர். ஏன் என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கத்தர் பாதுகாப்பை அருளுவதற்கு எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய இடம் கத்தரை மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் கத்தரை பாதுகாக்கிறபடி தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்கிறவர், கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியத்துக்குள்ள கடந்து வருவோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இன்னைக்கு வாசித்த அதே வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 60வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். சுற்றிலும் உன் கண்களை ஈரெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே என்ன செய்யப்படுவார்கள், வளர்க்கப்படும். சுற்றிலும் உன் கண்களை என்ன செய், ஏறெடுத்துப்பார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே நோக்கிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எலிசா தன் வேலைக்காரன் அவனுடைய கண்கள் திறக்கும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை அவன் அறிந்து கொள்ளும்படி கண்கள் திறக்கப்பட்டது. அவன் பார்த்தபோது கர்த்தர் அவனை பாதுகாக்கிறதை அவன் கண்டுபிடித்தான். மூன்றாவது காரியம், சுற்றிலும் உன் கண்களை என்ன செய், ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி வருகிறார்கள். யார் அவர்கள்? உனக்கு விரோதமாய் வருகிறவர்களா, உனக்கு எதிரிட்டு வருகிறவர்களா, உன்னை மடங்கடிக்க வருகிறவர்களா, உன்னை இல்பொருளாய் மாற்ற வருகிறவர்களா? இல்லவே இல்லை. யார் அவர்கள்? வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உன் குமாரர் உன்னிடத்திற்கு என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். மூன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வெளிச்சத்திரத்திற்கு
ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளி இல்லத்திற்கு ராஜாக்களும் என்ன செய்கிறார்கள், நடந்து வருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் வசனம் ஜாதிகள் அநேகரை கர்த்தர் கொண்டு வருகிறவர். ஜாதிகள் என்று சொல்லும்போது புறஜாதி மார்க்கத்தார் இது காட்டுகிறது. ரெண்டாவது ராஜாக்கள் என்று சொல்வது அதிகாரத்தில் இருக்கிறவர்களை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு ராஜாக்கள் ஒருவரும் இல்லை, பேர் வேண்டுமானால் ராஜா என்று இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் ஜாதிகளையும் நமக்கு என்ன செய்கிறவர், கொடுக்கிற தேவனாயினார். அவர்கள் எல்லாரையும் உன்னிடத்திற்கு என்ன செய்கிறார்கள், நடந்து வருகிறார்கள். அங்கே நான்காவது வசனத்தில் சொல்கிறார், உன் குமாரர் தூரத்திலிருந்தும் உன் குமாரத்திகள் பக்கத்திலும் என்ன செய்யப்படுவார்கள். அப்ப குமாரரும் குமாரத்திகளும் என்ன செய்வார்கள், வருவார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் அன்றைக்கு திரும்பொருளாய் காணப்படுவார்கள். அடுத்தது ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை பாருங்கள். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாகும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னை என்ன செய்யும், சேவிக்கும். ஏராளம் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் விரும்புகிறதை பார்க்கிறோம், நாம் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அவ்வளவு அதிகமாய் நமக்கு என்ன செய்கிறவர், கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் ஒன்றை மாத்திரம் நினைவு கூறுவோம், உங்கள் கண்களை ஏறெடுத்து அவரை நோக்கி பாருங்கள். நான் கடைசி ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 122, சங்கீதம் 123 வாசியங்கள், முதலாவது வசனத்திலிருந்து 123, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே என்ன செய்யும், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் அவர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் அவரையே நோக்கி பார்ப்போம். இங்கேயும் வசனம் சொல்கிறது, உன் கண்களை ஏறெடுத்து பார். பார்த்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், பார்த்த எலிசாவின் வேலைக்காரன் தன் பாதுகாப்பை அறிந்து கொண்டான். கண்களை ஏறெடுத்து பார்த்த தீர்க்கதரிசி ஜனங்கள் ஏராளமாய் வருகிறதை கண்டார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படி செய்ய வல்லவர். இந்த மூன்றாவது மாதத்தில் இவ்விதமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். ஜெபிப்போமா. நம்ம எல்லாரும் சில நிமிஷம்